ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். பார்த்துட்டில்ல, என்ன பார்த்தேன் நீங்கள்? என்ன இதில் சினிமா ரிவ்யூன்னு பார்க்குறீங்க? ரைட், எப்போதும் கபடி தானே கிரிக்கெட் தானே சொல்வேன்னு இல்லை, இது சினிமா ரிவ்யூ. எப்போதும் இன்னொரு சேனலில் போடுவோம். இதை இந்த சேனலில் ஏன் போடுறேன்னா, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட், கிரிக்கெட்டை பற்றி. ஸோ இதுதான் ஆப்டான சேனல்னு இதில் போடுறோம். எங்களுக்கு தேவையில்லாம் உங்கள் ஆதரவு தான். இந்த படத்தை பற்றி, கிரிக்கெட் சம்மந்தமான படம், நான் பார்த்த வரைக்கும் என்னோடய அப்சர்வேஷன் சொல்லும். முதலே போன வாரமே பார்த்துருவோம், இன்றைக்கி தான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா லைனாக நிறைய கிரிக்கெட் மேட்ச்சு, டெஸ்ட் மேட்ச்சு, கபடி இதெல்லாம் இருந்ததுனால டைம் கிடைக்கல. பட் ஒர்த்து வாட்சிங். பிரமாதம், ஸ்போர்ட்ஸ் விரும்புகிறவங்க எல்லாம் எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே சொல்கிறாங்களே, ஸ்போர்ட்ஸ் தான் டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கணுன்னு. ஸ்போர்ட்ஸ் யார் யார் பார்க்குறாங்க, விளையாடுறாங்களோ டிசிப்ளின் வரும்னு. எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் படம் வந்திருக்கு, ஸ்பெஷலி சென்னை 28 எடுத்துங்களேன், 2007 வந்தது, செம்ம ஹிட்டு உங்களுக்கு தெரியும். பார்ட் 2 வந்தது 2016, அது கூட அவ்வளோ போகல. 2017 அப்புறம் 17 வருஷம் கழிச்சு இந்த படம் ரொம்ப டச்சிங்காகவும் இன்னும் கொஞ்சம் காமெடியாகவும் சீரியஸாகவும் கேஸ்ட் பாலிட்டிக்ஸை ரொம்ப நல்லா காமிச்சிருக்கோம். அது மெயின் காரணம் ப்ரொடியூசர் பாரஞ்சித், காலா கபாலிலாம் எடுத்தார்ல, அவர் தான் இதுக்கும் ப்ரொடியூசரு. டைரக்டர் எஸ் ஜெயக்குமார்னு, அவர் ஏற்கனவே அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார், ஃப்ரெண்டாக பாரஞ்சித்துக்கு. பிரமாதமாக அப்படியே கிரிக்கெட்டை கொண்டு வந்து வச்சுருக்காரு. ரைட், 1998 பேக்ட்ராப்பில் காட்டுறாங்க. அண்டு எடுத்தோடனே ரெண்டு டீமு, ஒரு டீம் வந்து ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் டீம், இன்னொன்று ஆல்ஃபா பாய்ஸ் கிரிக்கெட் டீம். ஆல்ஃபா பாய்ஸ் கேப்டன் வந்து சாந்தனு பாக்யராஜ். டாக்ஸி, அதுக்கப்புறம் இதில் நல்ல பர்ஃபாமன்ஸ் பார்த்தேன் நான். அந்த படம் ஒன்று வந்து ரொம்ப நாள் காலத்துக்கு முன்னாடி. அண்ட் அசோக் செல்வன் தான் ப்ளூ ஸ்டார் டீமோட கேப்டன். அவரோட தம்பியாக நடிச்சிருக்கார் பிருத்திவி பாண்டியராஜ், பாண்டியராஜோட சன்னு, பாகிராஜோட சன்னு சாந்தனு. இவங்க எல்லாமே மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆக்டர், ஸ்பெஷலி அசோக் செல்வன் அண்ட் சாந்தனு. அசோக் செல்வன் பண்ணாலே எனக்கு பிடிக்கும். இந்த படம் பார்த்துக்க ரெண்டு ரீசன், ஒன்று கிரிக்கெட்டு, ரெண்டாவது அசோக் செல்வன். ரீசெண்டாக கூட ஒரு சபாநாயகன் ஒரு படம் பார்த்தேன், அந்த 100 சேனலில் ரிவ்யூ போட்டிருக்கேன். ரைட், விஷயத்துக்குவா, என்ன கதை சொல்லு. கிரிக்கெட் சம்மந்தப்பட்டதான், அரக்கோணம் பேக்ட்ராப்பில் எடுத்திருக்காங்க. 1998 ரெண்டு டீமு, ஒன்று காலனி டீமு, ஒன்று ஊர் டீமு, அப்பப்போ சண்டை போட்டுக்கிறாங்க. அண்ட் எதனால இவங்களுக்கு சண்டை போடுறாங்கன்னு 6 வருஷம் ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயின்ட்ட சொல்கிறாரு. இந்த லவ் போர்ஷனை பற்றி நான் இதில் பேசலை, ஏன்னா ஸ்போர்ட்ஸை பற்றி பேசவே நிறையா இருக்குது. ஒரு அரை மணி நேரம் லவ் போர்ஷன் வருது, அது ஓரமாக வச்சுருவோம். அவங்ககிட்ட தான் சொல்கிறாங்க, 1992 வந்து பகவதி பெருமாள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் கூட வந்தார்ல, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். என்னாச்சு, கிரிக்கெட் விளாண்டோம், இங்கே வச்சோம், அதில் வந்திருப்பார் ஒருத்தர், அவர் ஃப்ரெண்டாக விஜய் சேதுபதி, அவர் தான் பகவதி பெருமாள். அவர் நடிச்சிருக்காரு, அவரை காலை வெட்டிடுவாங்க கிரிக்கெட் விளாடும்போது, எப்படி இந்த கிரவுண்டில் விளையாண்டுன்னு. ஸோ அதுலேருந்தே சண்டை, ரெண்டு டீமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடிக்க மாட்டாங்க. பட் அந்த கிரவுண்டில் வந்து விளையாடணும்னா ஃபஸ்ட்டு கல் கொண்டு போய் வைக்கணும், யார் கல் வைப்பாங்களோ அங்கே தான் விளையாடணுமா. அப்புறம் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கு ஒரு மேட்ச் நடக்க வேண்டிய சூழ்நிலை வருது. சாந்தனு சபதம் போடுற ஜெயிச்சு காட்டு பார்ப்போன்னு, மறுநாள் மேட்ச் நடக்கும்போது சாந்தனு போய் பெரிய பிளேயர்ஸை கூப்பிட்டு வர, லீக் பிளேயர்ஸ் எல்லாம் அங்கே தான் அரசியல் ஸ்டார்ட் ஆகுது. நெட்ஸில் விளையாடிட்டு இருக்காங்க ஒரு ஹையர் லெவல் கிரிக்கெட்டில், அங்கே போய் 4 பேர் நான் உங்களுக்கு காசு தரேன் எனக்காக விளையாடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தோன்னு அங்கே. அண்ட் அவங்க வர 4 பேர் வந்து விளையாடி கையை உடச்சிடுறாங்க அசோக் செல்வனை. அப்புறம் காசு பாக்கியை எடுத்துகிட்டு வந்து நெட்ஸில் கொடுத்துட்டு போயிடுறாப்புல அந்த 4 பேர். மறுநாள் காசு கொடுக்கும்போது இந்த சாந்தனு அசிங்கப்படுத்திடுறாங்க அங்கே. ஸோ அதனால் அவர் கோவம் வருது. அந்த இடத்துல ஏதாச்சும் வந்து அசோக் செல்வன் சாந்தனுக்காக சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு டீமும் ஒன்றாகி அந்த டீமை எப்படி எதிர்த்தாங்க அப்படிங்கிறது தான் கதை. இதுதான் இன்ட்ரோல் வரைக்கும், இதுதான் செகண்டாக ஃபுல்லாக கிரிக்கெட் மேட்ச். நமக்கு ரிசல்ட் நல்லா தெரியும், கண்டிப்பாக இந்த டீம் தான் ஜெயிக்க போகுது ப்ளூ ஸ்டார்னு. பட் எந்த விதத்தில் ப்ரெசென்ட் பண்ணுறாருந்தால் ரொம்ப முக்கியம். இன்ட்ரெஸ்ட்டாக, க்ளூடாக அவங்கள வச்சுருந்தாங்க செகண்ட் ஹாஃப். ஒன்றே 1 மணி நேரம் 20 நிமிஷம் வருது செகண்ட் ஹாஃபு. அண்ட் பிரமாதமாக, ஏன்னா ஒவ்வொரு சீன் ஆகட்டும், மேட்டில் விளையாடணுண்டான அவங்களுக்கு கோச்சாக இவரை தான் வராரு, பகவதி பெருமாள் மோல விளையாண்டவர் இல்லையா, அவர் சொல்கிறாரு இப்போ நீ. அது மட்டும் இல்லை, அவர் அந்த நெட்ஸ் கிரவுண்டில் வந்து இவர் தான் அந்த கிராஸு புல்லெல்லாம் வெட்டுற வேலை வர, அவருக்கு அசிஸ்டண்ட்டு கிரவுண்ட்ஸ் மேனாக வருவார், அங்கேயும் அசிங்கப்படுத்தி அவர் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அங்கே ஒரு கோச் வராரு, திமிர் பிடிச்ச கோச், ஆக்டிங்கு நல்லா இருந்தது அந்த கோச்சோட ஆக்டிங்கு. அவர் வந்து தெரு பசங்களாம் இங்கே வரக்கூடாது, போங்க போங்க போங்கன்னு எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு உழிஞ்சுட்டே இருப்பார். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டீமை எப்படி அடித்தாங்கன்றது தான் கதை. ஸ்க்ரீன் பிளே பிரமாதம். மேட்டில் தான் விளையாடணும் மேட்ச்னு ஒரு டோர்னமெண்ட் ஒன்று வரும், டோர்னமெண்ட்டில் எட்டு கொடுப்பாங்க. மேட்டில் விளையாடணும், மேட்டில் எங்கே போகிறதுன்னா காசு ஜாஸ்தியாகனு எல்லோரும் கொஞ்சம் காசு போட்டு மேட் வாங்குறதுக்கு வருவாங்க சென்னைக்கு. அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது, காமெடியாக அது பாருங்கள், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அங்கே தான் காமெடி போர்ஷன் நல்லா வந்தது. 3 பேருமே போட்டி போய், 3 பேருக்கு ஈக்குவல் ரோல் கொடுத்தாங்க. அப்கோர்ஸ் மெயின் பார்த்திங்கன்னா சாந்தனு அண்ட் அசோக் செல்வன் தான். அந்த சீன் ரொம்ப நல்லா, இந்த மேட் வாங்குவாங்க. கிரிக்கெட்லேயே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மண்ணில் விளையாடுவாங்க, இல்லை சிமெண்ட்டில் விளையாடுவாங்க, டர்ஃபில் விளையாடுவாங்க, இன்னொன்று வந்து மேட்டில் விளையாடுறது. சுற்றி வர ஆணி அடித்து மேட்டில் தான், ஸோ தட் பால் ஒரே மாதிரி பவுன்ஸ் ஆகும்னு. அதில் செமிஃபைனலில் வேணும்னு அங்கே என்னென்ன அரசியல் நடக்குது அந்த மாதிரி டோர்னமெண்ட்டில். இவர் ஒரு வாட்டி நல்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போவார் ஒரு பெரிய கம்பெனிக்கு, அங்கே ஸ்போர்ட்ஸில் செலெக்ஷன் ஆகும்போது இவர் அசிங்கப்படுத்தி அமைச்சிருவாங்க அசோக் செல்வனை. ஸோ அந்த சீனை ரொம்ப நல்லா காமிச்சாங்க, அவருக்குள்ளே ஒரு வெறி வரும். அப்போ தான் இந்த பகவதி பெருமாள் ரெண்டு பேரும் சேர்த்து விளையாடுங்கன்னு சொல்கிற சீன் நல்லா இருந்து.
புல்லட் பாபுன்னு ஒருத்தர் வர செமிஃபைனலில் வர்றார் ஒருத்தர் பிரமாத். அவர் ஆக்சுவலாக மலையாள ஆக்டர் தங்கப்பன் சஜு, சூப்பர் ரீசெண்டாக பிக் பாஸ் மலையாளத்தில் கூட அவர் வந்தார், கலைடர் அந்த மனுஷன். அவர் செமிஃபைனல் போகிறதுக்கு பில்டப் கொடுப்பாங்க அவருக்கு, நல்லா இருந்தது அந்த காமெடி போர்ஷன் சொல்லி அனுப்புவாங்க எதிர் பக்கத்தில் இருக்கிறவங்களாம். இவர் யார் தெரியுமா, அவர் இந்தியா டீமுக்கே வர விளையாட மாட்டார், விளாண்டா வெஸ்ட் இண்டீஸ் தான் விளையாடுவேன்ட்டார். அவ்வளோ பெரிய ஆள் அட்சா 4-6 தான், அவர்கிட்ட அவர் அவுட் பண்ணால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி வராரு, 6-4 கீரை அடிக்கிறாரு. சூப்பர் அந்த பேட்டை வச்சுட்டு புல்லட் மட்டுன்னு சொல்கிறார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த 5 நிமிஷம் செமிஃபைனல் போர்ஷன். அவரை அவர் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் நான் என்னன்னு காட்டுவாப்பில் அவங்க மேட்ச் இது அம்பையர்லாம் கூட சாதகமாக இருப்பாங்க அந்த பெரிய டீமுக்கெலாம். இவர் அவுட் கொடுக்க மாட்டாங்க, அவுட் ஆனோன்னா எல்லோரும் அப்பீல் பண்ணுவாங்க செமிஃபைனலில், அவர் அவுட் ஆனால் தான் ஜெயிக்க முடியும்னு அம்பையர் வந்து அந்த கோச் காசு கொடுத்து வாங்கிடுவார் இவங்களுக்கு அவுட்டு கொடுக்காத வரை விளையாட்டுன்னு. அப்புறம் அவரே போயிடுவார், ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்னா இதான்னு, நான் அவுட்டு நான் டச்சு நிக்காச்சு விக்கெட் கீப்பராக இருப்பார் அசோக் செல்வன், போலிங் சாந்தனு. அவர் அவுட் ஆகிட்டு போயிட்டு செமிஃபைனல் முடிஞ்சோன்னா வந்து பசங்களுக்கு ஆதரவு கொடுப்பார் அவர், அந்த புல்லட் வர அவர் புல்லட் பாபு. ரொம்ப நல்லா விளையாடுறீங்கடா பசங்களா, இந்த டீமை நீங்கள் ஈஸியாக அடிக்க முடியும், என்ன ஒத்துமை இல்லை உங்கள்கிட்ட, ஆள் ஆளுக்கு முறிக்கிறீங்கன்னு அந்தந்த சீன்லாம் காட்டுறாங்க. அவர் கேட்ச் பிடிக்கும் போது சரியாக கேட்ச் பிடிக்கிறதில்ல வேணும்னு அது உள்ளுக்குள்ளேயே டீமுக்குள்ளேயே உள்ள பாலிட்டிக்ஸ்லாம் நல்லா காமிச்சிருந்தாங்க. அவர் கேட்டால் ஏங்க நீங்கள் இந்தியா டீம் விளையாட மாட்டேன்ட்டீங்களா, ஏன் நான் விளையாண்ட வெஸ்ட் இண்டீஸ் டீம் தான், நீ வேணால் பாரு பிராண்டில் ஆற கூட நான் ஓப்பனிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். நல்லா இருந்தது தமாஷா, ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட் அவுட் ஆகிட்டு போகிற சீன் ரொம்ப நல்லா இருந்தது. ரெஃபரன்ஸ் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க, 1998 படம் சச்சின் டெண்டுல்கர் டிவியில் விளையாடுற மாதிரி காமிச்சாங்க. நான் பார்த்தேன் அதில் ஒரு மேட்ச் காட்டுறாங்க, 1997 ஷார்ஜாவில் நடந்தது ஹரிக்கன் ரன், அந்த மேட்சை நான் கவர் பண்ணியிருக்கேன் துபாய் உள்ள பேப்பருக்காக, அதே கிரவுண்டில் ஷார்ஜா கிரிக்கெட் கிரவுண்டில் அந்த மேட்சை காட்டுறாங்க. ரிலவன்ஸி கரெக்டாக இருந்தது, சில இதெல்லாம் தப்பு தப்பாக காமிச்சிட்ருப்பாங்க. அது அதே மாதிரி ரெஃபரன்ஸ் எடுத்தப்போ என்ன டிராவிட் மாதிரி விளையாடுறன்றதாகட்டும், சச்சின் மாதிரி விளையாடு சச்சின் ஷா, அதே மாதிரி கிறிஸ் கெயின்ஸை பற்றி பேசுகிறாங்க, பிரையன் லாரா, ஆம்ப்ரோஸ், ஆம்ப்ரோஸ் கூட தான் ஆம்ப்ரோஸ் போலிங் தான் விளையாடுவேன்றாரு புல்லட் பாபுங்கிறது அந்த ரெஃபரன்ஸை டைரக்ட் ரொம்ப அழகாக நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அண்ட் எல்லாத்துக்கும் மெயின் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, தமிழ் அழகாக இருந்தால் கேமராமேன் சூப்பர் பர்ஃபெக்ட்லி அரக்கோணத்தில் நடக்குது ஃபுல்லாக, ஏரியல் வியூவில் காட்டுறாரு லேண்ட்ஸ்கேப்பிங்கில் பிரமாதமாக அப்படியே 1998 எப்படி இருந்திருக்கும்னு அதுக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி என்ன ஆர்ட் ஒர்க் ஆகட்டும், சினிமா அந்த அந்த பீரியடில் வந்த காதலா காதலா படம் அந்த மாதிரி பாண்டியன் இந்த மாதிரி படத்தெல்லாம் பின்னாடி போஸ்டர் ரஜினி போஸ்டர்லாம் காட்டுறதெல்லாம் ஐயா கரெக்டாக இருந்தது. அண்ட் நம்மளை வந்து அந்த டீமோடையே ட்ராவல் பண்ணுற மாதிரி வச்சிடறாரு, அது ரொம்ப அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கிய சக்ஸஸுக்கு இந்த படத்துக்கு. அந்த கிரிக்கெட் மேட்ச் மூமெண்ட்லாம் ரொம்ப ரியலாகவே ரியல் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அசோக் செல்வன் இவங்கெல்லாம் வந்து செலிபிரிட்டி கிரிக்கெட்லாம் வர விளையாடுவாங்க, சாந்தனு இவங்க நல்லா விளையாட்டு தெரிஞ்சவங்க ஆக்சுவலாக கிரிக்கெட், பிருத்வி பாண்டியராஜ்லாம் அவங்க பேட்டு பிடிக்கும் போதே நீங்கள் பாவீங்க, ஃப்ரண்ட் ஃபுட்டில் போகிறது பேக் ஃபுட்டில் வருது ஸ்கொயர் கட் பண்ணுறது ரியலாகவே இருக்கும், சரி ஆர்டிஃபிஷியலாக இருக்காது, ஆனால் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக எடுத்திருந்தார். அது மியூசிக் அதுக்கேற்ற மாதிரி கோவிந்த் வாசன் பிரமாதமான மியூசிக்கு, ரெண்டு பாட்டு தான் வருது பட் பேக்ரவுண்ட் மியூசிக் எலிவேட் பண்ணதுனால அந்த மேட்ச் சுச்சுவேஷன்லாம் அதெல்லாம் சொல்லி ஆகணும். அண்ட் டைரக்டர் எச் ஜெயக்குமார் நம்மளே சொன்ன மாதிரி பாரஞ்சித்தோட அசிஸ்டன்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம இதில் என்னென்னா நீங்கள் ஒரு 100 டீமை வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா எப்படி நம்ம உற்சாகமாக அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீம் பண்ணுவோம் சேரப் பண்ணுவோம் கத்துவோம் வி வில் ரூட் ஃபார் தம் அந்த இது அப்படியே எமோஷனாக ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு வந்துடுறாரு, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த படம் சக்ஸஸ் ஆனதுக்கு. நம்ம அப்படியே ஃபீல் பண்ணுறோம் உண்மையான மேட்ச் பார்க்குற மாதிரி, அது அப்படியே மற்றபடி கிரிக்கெட் ரசிகர்கள் ஸ்போர்ட் ரசிகர்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், பக்கத்து தேட்டரில் போய் பார்த்துருங்க, ரொம்ப 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 நல்லா இருந்தது படம். அண்ட் எவ்வளவோ கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருக்கேன், லைவாகவும் பார்த்துருக்கேன், ஸ்போர்ட்ஸ் படமும் பார்த்துருக்கேன், சக்தே இந்தியா எப்படி ஹாக்கிக்கு ஒரு படம் அப்போ இருந்தது அதே மாதிரி இந்த கிரிக்கெட்டுக்கு இந்த படம் ரொம்ப பேசப்படும். ஏன்னா 2007 எல்லாம் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க 2K Kids சென்னை 28 இது ரியல் ஃபீல் குட் மூவி, என்ஜாய்டிட் ரொம்ப நல்லா இருந்தது படம், வெல் டன். அந்த ஃபுல் யூனிட்டை ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஸோ ஆல்மோஸ்ட் எதுவும் பெருசாக போயிடுச்சு இது விமர்சனம், ஸோ நல்லா காமிச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா வெறுப்பு தான் மனுஷனை அழிக்கும்ன்ற மாதிரி டைலாக்கு, ஸ்போர்ட்ஸ் தான் டிசிப்ளின் கற்றுக் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப ஆப்டான டைலாக்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ரைட், இப்போ விரும்பிய பார்த்து அது பிறகு நன்றி, லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.